அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைட் சென்று 25 நாட்களேயான சர்புதீன் என்ற 22 வயது இளைஞர் மர்மமான முறையில் மரணம் அடைந்துள்ளார். இவர் எப்படி இறந்தார், இவருடைய மரணம் தற்செயலா அல்லது கொல்லப்பட்டாரா என்ற சந்தேகம் நீடிக்கிறது. இவருடைய மரணத்துக்கு நியாயம் கேட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சேரியில் மாபெரும் மக்கள் பேரணி நடைபெற உள்ளது. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சில பேர் கேட்பாங்க, ஏன் ப்ரோ குவைத்தை பற்றி நெகட்டிவ் நியூஸாக போடுறீங்க? என்னங்க பண்ணுறது, தொடர்ந்து நெகட்டிவ் நியூஸாக வந்துட்டு இருந்தால் அதை நாங்கள் போட முடியும். குவைத்தில் நல்ல விஷயங்கள் சில நடந்தாலும் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா கொலை, தற்கொலை, விபச்சாரம், போதைப்பொருள்னு குற்றம் வந்து அதிகரித்து தாங்க இருக்குது. இதுக்கு எல்லாம் எப்போ தான் விடிவு காலம் வரப்போகுதுன்னு தெரியலைங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமது முத்துக்குமரன் அவர்களின் படுகொலை, அடுத்த சில மாதங்களிலே பிலிப்பைன் வீட்டு பணிப்பெண் ரனாராவின் கற்பழிப்பு மரணம், 2 தினங்களுக்கு முன்பு நடந்த அகிலா என்ற பெண்ணின் தற்கொலை மற்றும் அவர்களது குழந்தையின் கொலைகள், அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்புதீன் என்பவரின் மர்ம மரணம். இப்படி இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து கொலைகள் மற்றும் தற்கொலைகள் நடந்துட்டுருக்குங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஃபாகிலில் நடந்த கொலை தற்கொலையில் மரணித்த அகிலா என்ற பெண் அவர்களது 2 குழந்தைகளின் உடல் பார்த்தீங்கன்னா இன்று காலை 3 மணி அளவில் ஏர் அரேபியா விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்படுகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களது உடலை தமிழகத்துக்கு அனுப்பி வைத்த இந்தியன் எம்பசி, குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் மற்றும் இதற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமது ஜியாஷானவாஸ் சேனல் மூலமாக பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் ப்ராப்பராக ஒளிபரப்பப்பட்ட தகவல்கள். இன்னும் வெளிவராத மரணங்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரியலைங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை 23/2/2023 காலை 9:30 சர்புதீன் அவரது மரணத்துக்கு நியாயம் கேட்டு ஒரு மாபெரும் மக்கள் பேரணி மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கலாச்சிறையில் நடைபெற உள்ளது என்ற தகவலையும் இங்கே நான் வந்து பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.